பஞ்சாப் சிஎஸ்கே வீடியோ பொறுத்தனால லாஸ்ட் மேட்ச் ஏன் ஒன் ஃபார்ட்டி தான் ஃபஸ்ட்டு பேட் பண்ண டீம் ஸ்கோர் பண்ணாங்கன்னு எனக்கு கேட்டிங்கன்னா இது விளாட்றது மும்பையில் கண்டிப்பாக பேட்டிங் பிச்சே கிடையாது பாலர்ஸ் பிச்சுன்னு கமெண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க வெல் டீமில் ஒன்றாட்கத்தை எடுத்திருப்பாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ பிச்சில் மட்டும் தான் நல்லா யூஸ் ஆவார் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஷல் பட்டேல் ஆர்சிபியில் அவர் சென்னைக்கு அப்புறம் மற்ற பிச்சில் எப்படி விளையாட போகிறாருன்னு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே நான் வெயிட் இருக்கேன் பிகாஸ் அவருக்கு பிச்சில் நல்லா ஹெல்ப் கிடைக்குது அதே மாதிரி உணவு கட்ட ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கு புரியல பட் ஒரு விஷயம் தெரியும் ஷா ஷா மற்றும் தவான் ரெண்டு பேருமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெருசு ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸில் ரெக்கார்ட் நல்லா வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே லெஃப்ட் கிட்ட கஷ்டப்பட்ருக்காங்க அப்படின்ட்டு பாஸ்டில் ரெக்கார்டு இருக்குது பட் அவங்க டீமில் ஆல்ரெடி முஷ்டப் ஃபிசூர் இருக்காரு சக்காரியா இருக்கார் ரெண்டு லெஃப்ட் ஹாண்ட் பேஸ் இருக்காங்க இருந்தாலும் இவர் ஏன் ஆட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல வெல் சீனியர்னு சொல்லிட்டு ஆட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல ஒரு ஃபுல் கோட்டாக கொடுக்க மாட்டாங்கன்னு அப்படி தான் நினச்சேன் பட் இந்த மாதிரி டைமில் ஒரு பவுலரை புதுசாக ஆட் பண்ணுறாங்கன்னா அவங்க மூலமாக இந்த பிச்சு இன்றைக்கி இப்படி இருக்கும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் வெல் நேற்று மேட்சு இன்றைக்கி மேட்ச் ரெண்டுமே மும்பையில் தான் நேற்று மேட்ச் ஒரு நல்ல ஒரு கமர் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்து டூ ஹண்ட்ரடுக்கு மேலே சேஸ் பண்ணிலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிள்ளைன்னா ஃபஸ்ட் மேட்ச் ரொம்ப இன்ட்ரெயினிங்காக இருந்தது அதே மாதிரி நேற்று மேட்சும் இருந்து இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச் நல்லா போகிறோம் ஐபிஎலோட வியூஷிப் பார்த்திங்கனா சிஎஸ்கே மாதிரி டீமுக்கு தான் நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது ஸோ அந்த எல்லாம் யோசிப்பாங்க ஐபிஎல் சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது யோசிக்க வேண்டியதுக்கு சில சமயம் த்ரீ மேட்ச் சீரீஸில் ஃபஸ்ட்டு இந்தியா தோப்பாங்க அப்புறம் ஆப்போனண்ட் டீம் ஜெயிப்பாங்க இது தேர்ட் மேட்ச் வரைக்கும் போகின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுதான் ரீசன்ஸ் இப்போ நம்ம மேட்ச் வீடியோக்குள்ளே போகலாம் கே எல் ராகுல் லாஸ்ட்டு ஃபோர் இன்னிங்ஸ் மும்பை வேன் கடையில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருமே நைன்ட்டிக்கு மேலே தான் நைன்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் நாட் அவுட் நைன்ட்டி ஒன் அண்ட் நைன்ட்டி ஒன் அங்கே அவரோட ஆவரேஜ் வேன் கடையில் மட்டும் செவன்ட்டி ஒன் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஸோ இதுலேருந்து அவர் இன்றைக்கும் எவ்வளோ வேல்யூபிளான பிளேயராக இருப்பார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிஎஸ்கே லாஸ்ட் இயர்ல ரெண்டு மேட்சுமே பஞ்சாப் கிட்ட வின் பண்ணிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் வின் பண்ண ஃபர்ஸ்ட் மேட்ச்சே பஞ்சாப் கிட்ட தான் லாஸ்ட் இயரில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லணும்னா பஞ்சாப் பவுலர்ஸ் லாஸ்ட் இயர் சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்டாக ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க அது ஃபாஃபோட விக்கெட் ஏன்னு உங்களுக்கு பிரியம்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில் டென் விக்கெட் ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் பஞ்சாப் கூட விளையாடாது டென் டென் விக்கெட் மார்ஜினில் வின் பண்ணியிருப்பாங்க அடுத்த செகண்ட் லீக் மேட்ச் லாஸ்ட் லீக் மேட்ச் அவங்க கூட தான் விளையாடணும் அதில் ஃபாஃப் டூ ப்ளஸஸ் மட்டும் அவுட் ஆயிருப்பார் கேக்வாட்ஸ் அண்ட் ராய்டும் நாட் அவுட் ஜோர்டான் மட்டும் ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லாஸ்ட் இயர் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் சிஎஸ்கே கைன்ஸ்டாக எடுத்துருக்காங்க ஸோ அவங்க ரொம்பவே பேனிக்காக தான் இருப்பாங்க சிஎஸ்கே கிட்ட மோத போகிறோம் சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் சொல்லணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மும்பை பிச் கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல பேட்டிங் பிச் தான் எடுப்பாங்க அதில் டவுட் இல்லை சிஎஸ்கே ஆடுறாங்க ஏன் இதை சொல்கிறேன்னா எல்லா வருஷமுமே மும்பையில் நடக்கிற மேட்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மேட்சஸ் நடக்கும் மும்பை மட்டுமே அங்கே விளையாடுவாங்க அப்படி விளையாடும் பொழுது கடைசி மேட்ச்சில் என்ன ரன் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி வரும் ஸோ அதனால் கண்டிப்பாக அங்கே நிறையா பேட்டிங் இருக்குது ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஓப்பனர் தான் எங்கள் கேப்டனாக வராங்க ட்ரீம் டீமில் ஸோ நீங்கள் கண்டிப்பாக கேள்வ்ரா அவரை ட்ரை பண்ணுங்கள் ஃபாஃப் விளையாடினாருன்னு அவரையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ப்ளாஸ் மேட்ச் வேறு அவர் அவர் அவுட்டாக இருந்தார் இந்த பிச்சை பற்றி ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்தியாவிலே பெஸ்ட் அண்ட் ஃபாஸ்டான ட்ராக் கண்டிப்பாக இன்றைக்கி ஒன் எயிட்டி ப்ளஸ் டோட்டல் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் சிஎஸ்கேயோட பிளேயிங் லவன் ரெண்டு டீமுமே மேக்சிமம் போத் பிளேயில் லோன்தான் விளையாடு சேம் பிளேயில் ஒன்று தான் விளையாட பார்ப்பாங்க ஒரு வேலை தாகை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா மேக்ஸிமம் நடக்காது அதே லெவனாக விளையாடுவாங்க ஒரு வேலை தாகிர எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஃபாஃபை தான் உட்கார வச்சு ஆகணும் பிகாஸ் மீதி மூணு ஃபாரின் பிளேர்ஸும் இம்பார்ட்டண்ட் பிராவோ ரொம்ப முக்கியம் சாம் கரனும் முக்கியம் மொய்னும் முக்கியம் ஸோ ஒரு பிளேயர் ட்ராப் பண்ணுன்னா இந்த பிச்சுக்கு பேட்டிங் ஃபாஃப் இருந்து தான் நம்ம பண்ணோம்லாம் இல்லை டீமில் பதினோரு பேர் பேட்டிங்கில் இருக்காங்க ஸோ ஃபாஃபுக்கு பதில் தாகிர் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்திருந்தால் ராயுடு ஓப்பன் பண்ணுவார் அப்போ ராயுடோட ஃபேன்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அண்டு பஞ்சாப் பிளேயிங்கில் ஒன்று பார்த்தோம்னா மயாங்க் ஒரு ஆவரேஜான லாஸ்ட் மேட்சில் பார்த்தா அவர் ஒரு டல்லாக தான் இருந்தது அவரோட பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது இருந்தாலும் இது ஒரு பேட்டிங் பிச் இன்றைக்கி எப்படி விளையாடுறான்னு பொறுத்து தான் பார்க்கணும் இன்றைக்கும் கேல் தான் விளையாடுவார் பூரானை பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ஃபோர்த்தாக விடல ஹுட்டாக தான் விளையாட வச்சாங்க லாஸ்ட் இயர் விளையாடுன லாஸ்ட் லீக் மேட்ச்சில் சென்னைக்கு அகேன்ஸ்டாக நல்லா விளையாடின ஒரே ஒரு பேட்ஸ்மேன் யாருன்னா பஞ்சாப் பேட்ஸ்மேன் ஹுட்டாக தான் ஃபிஃப்டி மேலே ஸ்கோர் பண்ணியிருப்பார் பஞ்சாப் டீம் கொஞ்சம் நர்வஸாக தான் இருப்பாங்க பேனிக்காக தான் இருப்பாங்க நம்ம டீமை பார்த்து அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் அவங்களோட பேட்டிங் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பூரான் ரொம்ப டேஞ்சரஸான பேட்ஸ்மேன் தான் பட் அவரை எதுக்கு இந்த தடவை ஃபோர்த்தாக இறக்கலன்னு தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ஒரு லாஸ்ட்டாக ஃபாஸ்ட் பாலர்ஸை நல்லா விளையாட்டும்னு நினச்சிக்கலாம் பட் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ரொம்ப வீக்கான பௌலிங் யூனிட் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் பூரான் லாஸ்ட் இயர் சிஎஸ்கே அகெயின்ஸாக விளையாட்டுனா ரெண்டு இன்னிங்ஸ்லையும் ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே கிட்ட தான் அவுட்டாக இருப்பார் ஸோ இன்றைக்கும் தாக்கூர் சர்ஸ் பூரான் பார்க்கறதுக்கு இன்ட்ரஸ்டிங்காக தான் இருக்கும் ஷாருக் கான்னு சொல்லணும்னா அவர் சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்டாக விளையாட இருக்காரு ஸோ ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கார் ஃபர்ஸ்ட் மேட்சில் அவர் பார்த்தா அவர் ஃபோர்லாம் ஸ்கோர் பண்ணார் அவர் ரொம்ப பதட்டமாக இருந்த மாதிரி இருந்தது கண்டிப்பாக அவர் பயங்கரத்தரமாக இருக்குது ஸோ கே எல் அந்த டீம் மேனேஜ்மெண்ட்லாம் அவங்க அவரை கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுவாங்க சிஎஸ்கே அகேன்ஸ்டாக ரொம்ப நல்லா விளையாடணும் கண்டிப்பாக இருப்பார் ஸோ இன்றைக்கி பார்க்க வேண்டிய அனதர் பிளேயர் ஜெய் ரிச்சன் ரொம்ப டேலண்டான பிளேயர் ஒரே ஒரு விக்கெட் எடுத்து நிறைய ரன் கொடுத்துருந்தார் லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங்லேயும் ஒன்றும் பண்ணல அவரும் இன்றைக்கி நல்லா பண்ணலாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிகாஸ் அவர் அவுட் பண்ண அந்த ஒரு பால் இப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்லருக்கு சூப்பராக ஒரு ஒர்க் அவுட் போட்டு அவுட் பண்ணியிருப்பார் அவரும் ரொம்ப திறமையான அவர் தான் ஸ்மால்லி கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்லாம் நான் நாலே பேர் தான் சொல்கிறேன் கிறிஸ்கேல் கேஎல் எல் கிறிஸ்கேல் மொயின் அண்ட் ஃபாஃப் ஃபாஃப் இல்லைன்னா நீங்கள் ரெய்னாவை கூட ட்ரை பண்ணலாம் பிகாஸ் ரைனாவை ஏன் ட்ரை பண்ணால் ரெய்னா மும்பையில் சூப்பர் ரெக்கார்ட் வச்சுருக்காரு பஞ்சாப் டீமுக்கு அகேன்ஸ்டாவும் சூப்பர் ரெக்கார்ட் வச்சுருக்காரு கிராண்ட் லீக் கேப்டன் பைஸ் கேப்டன் சாய்ஸில் கேல் ஃபாஃப் மொயின் ரயினா ஒருவேளை ஃபாஃப் விளையாடாமல் ராய்டு ஓப்பன் பண்ணார்னா மட்டும் ராய்டு ஓப்பன் பண்ணார்னா மட்டும் நீங்கள் ராய்டு வீம் கிராண்ட் லீக்கில் கேப்டனாகவும் விசி ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம ஸ்மால் லீக் டீம் காம்பினேஷனை பார்க்கலாம் ஸ்மால் லீக் டீமில் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக தான் எல்லாரோட டிஃபால்ட்டு கேப்டனாக இருப்பார் விசியாவும் இப்போது மொய்ன்லியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட் மேட்ச் அதாவது லாஸ்ட்டு சிஎஸ்கே ஃபஸ்ட்டு மேட்சில் நம்ம டீம் மொயினலி தான் நான் கேப்டனாக கொடுத்துருப்பேன் அன்றைக்கி அவர் கேப்டனாக கொடுத்தவங்க விசியாக கொடுத்தவங்க பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான் ருத்ராஜ் கேக்கோ நல்லா விளையாடுவார் நீங்கள் எதிர்பார்க்கலாம் லாஸ்ட் இயர் முடிக்கும்போது லாஸ்ட் த்ரீ மேட்ச்சில் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லாஸ்ட் இயர் இந்த டீம்க்கு டீம் நல்லா ரெக்கார்டு தான் வச்சிருந்தாரு நாட் அவுட் ஃபார் சிக்ஸ்டி டூ கண்டிப்பாக இன்னொரு சான்ஸ் தோனி கொடுப்பாரு ஒரு மேட்சட்சிலேயே ஒரு சான்ஸ் கொடுக்காம இருக்க மாட்டார் இன்றைக்கி இப்போதைக்கு நான் ரெண்டு பவுலர் பஞ்சாப் பவுலர் எடுத்திருக்கேன் ஷமியை பற்றி சொல்லணும்னா ஷமி ஃபாஃப் டூப்ளஸு ஷமிக்கு கெகின்ஸாக ரொம்ப நல்லா பேட்டிங் ரெக்கார்டு வச்சிருக்காரு அதனால் இப்போதைக்கு நான் அந்த டீமில் ஷமியை நான் கொடுக்கல நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துலாம் ஃபைனல் டீம் நான் அப்லோட் அப்டேட் பண்ண டெலிகிராமில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க